கும்பகோணம் அருகே சோழபுரத்தில் காதல் திருமணம் செய்த 5 நாட்களில் கணவன் மனைவி வெட்டி கொலை. திருமணம் செய்து கொண்டு ஊருக்குள் வந்தவர்களை கொன்ற மணப்பெண்ணின் அண்ணனை தேடுகிறது காவல்துறை. நீலகிரி அருகே கல்லட்டி மலைப்பாதையில் சென்ற கார் திடீர் என தீப்பற்றியதால் பரபரப்பு. புகை வருவதை கண்டதும் உடனடியாக காரில் இருந்து இறங்கியதால் பயணிகள் 5 பேரும் தப்பினர். சேலம் தாரமங்கலத்தில் சாப்பிட்ட பரோட்டாவிற்கு பணம் கேட்ட உணவக உரிமையாளரை சரமாரியாக தாக்கிய விவகாரம். திமுக பெண் கவுன்சிலரின் மகன் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு. பணியாற்றிய 15,500 பெண்களுக்கு 922 கோடி ரூபாயை இழப்பீடாக வழங்க கூகுள் நிறுவனம் ஒப்புதல். பாலின பாகுபாட்டை கடைபிடித்து ஊதிய வேறுபாட்டை அமல்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கால் நடவடிக்கை. இலங்கையில் 2024 வரை உணவு பற்றாக்குறை நீடிக்கலாம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தகவல். தற்போதைய நிலையில் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப 18 மாதங்களாவது ஆகும் என கருத்து. இலங்கை அரசு மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல். பரிந்துரைக்கப்பட்ட மருந்து வகை கிடைக்காத நிலையில் மாற்று மருந்துகளை பயன்படுத்த வேண்டியுள்ளதாக மருத்துவர்கள் கவலை. இலங்கையில் இதய நோயாளிகள், சுவாச நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள், புற்றுநோயாளிகள் உயிரிழக்கும் அபாயம் என மருத்துவர்கள் எச்சரிக்கை. சுகாதாரத்துறை சீர்குலைந்து அவசர நிலையை பிரகடனப்படுத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டதென தகவல். இலங்கையில் எரிபொருள் வாங்க நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்போரிடம் அதிகரிக்கும் மோசடி. எரிபொருளை பெற்றுத் தருவதாக கூறி வரிசையில் காத்திருப்பவர்களிடம் பணத்தை பெற்று மோசடி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை என போலீசார் எச்சரிக்கை. இந்திய விமானப்படையில் மேலும் 114 போர் விமானங்களை இணைக்க மத்திய அரசு நடவடிக்கை. 150,000 கோடி ரூபாய் செலவில் ஒப்பந்தம் வழங்க ஏற்பாடு. சீனா பாகிஸ்தான் விமானப்படைகளை மிஞ்சும் விதத்தில் இந்திய விமானப்படையின் வலிமையை அதிகரிக்க மத்திய அரசு திட்டம். 83 இலகு ரக விமானங்களை வாங்க இந்திய விமானப்படை ஏற்கனவே ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் மேலும் 114 விமானங்களை வாங்க நடவடிக்கை. ஒலியை விட 5 மடங்கு வேகத்தில் செல்லும் ஹைப்பர்சானிக் ஏவுகணை தயாரிக்கும் பணிகள் தீவிரம். அடுத்த 5 ஆண்டுகளில் புதிய ரக ஏவுகணை ராணுவத்தில் இணைக்கப்படும் என பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் தலைமைச் செயல் அதிகாரி தகவல். டெல்லியில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வெப்பநிலை அதிகரிப்பதால் அனல் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை. நாட்டிலேயே முதல் முறையாக நாளை தொடங்குகிறது கோவையில் இருந்து ஷீரடிக்கு தனியார் ரயில் சேவை. வாரம் ஒருமுறை இயக்கப்பட உள்ள ரயிலில் டிக்கெட் விற்பனை முதல் பராமரிப்பு பணிகள் வரை தனியார் நிறுவனமே மேற்கொள்கிறது. பயங்கரவாத இயக்கங்களால் குருவாயூர் கோவிலுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மத்திய உளவுத்துறை தகவல். கோவிலுக்கு மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பை அளிக்க மத்திய அரசுக்கு அறிவுறுத்தல். ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பான விளம்பரங்களை ஒளிபரப்பவோ பிரசுரம் செய்யவோ கூடாது என மத்திய அரசு உத்தரவு. இளைஞர்கள் குழந்தைகள் மத்தியில் ஆன்லைன் சூதாட்டம் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துவதால் நடவடிக்கை. அடுத்த 5 ஆண்டுகளுக்கான IPL போட்டி ஒளிபரப்பு உரிமம் 44,075 கோடி ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. 8 நிறுவனங்கள் பங்கேற்ற நிலையில் 2 தனியார் நிறுவனங்கள் ஏலத்தை எடுத்துள்ளதாக தகவல். டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் உதவி இயக்குநர் அந்தஸ்து கொண்ட அதிகாரி ராகுல் காந்தியிடம் விசாரணை. சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் 50வது பிரிவின் கீழ் ராகுல் காந்தியிடம் வாக்குமூலம் பதிவு. திருவள்ளூர் அருகே வடக்கரை கிராமத்தில் அரசு ஆண்கள் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் திடீர் ஆய்வு. வகுப்பறையில் மாணவராக அமர்ந்து பாடம் கேட்ட முதலமைச்சர் கழிப்பறை சத்துணவு கூடங்களையும் பார்வையிட்டார்.
அமேசான் நிறுவனத்திற்கு பிதிக்கப்பட்ட 200 கோடி ரூபாய் அபராதத்தை உறுதி செய்தது தேசிய கம்பெனிகள் சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம். 45 நாட்களுக்குள் அபராத தொகையை செலுத்தவும் உத்தரவிட்டனர் நீதிபதிகள் எம் வேணுகோபால் மற்றும் அசோக் குமார் மிஸ்ரா. இலங்கை மின்வாரிய தலைவர் பெர்டினாண்டோ திடீர் ராஜினாமா. மன்னார் காற்றாலை சூரிய ஒளி மின்சக்தி திட்ட விவகாரத்தில் சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த நிலையில் ராஜினாமா செய்தார். சென்னையில் காதலிக்காக ஓட்டுநர் ரவியை கடத்தி எரித்துக் கொன்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த செம்பியம் காவல் நிலைய தலைமை காவலர் செந்தில்குமார் திருநெல்வேலி குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். மதுரை மதிச்சியம் பகுதியில் சாலையில் இருந்த வாகனங்களை மதுபோதையில் அடித்து நொறுக்கிய இளைஞர்கள் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. 15 அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த நாய்க்குட்டியை 5 மணி நேரம் போராடி மீட்ட திருவாரூர் வாசி 30,000 ரூபாய் செலவு செய்து காப்பாற்றிய மூர்த்தி என்பவரின் மனிதநேய செயலுக்கு குவியும் பாராட்டுக்கள். கோயம்புத்தூர் தீத்திப்பாளையம் பகுதியில் தோட்டத்திற்குள் புகுந்து பயிர்களை நாசப்படுத்திய 4 காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதி கருகே சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையை மலைப்பகுதிக்கு விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தேடுபொறியின் சேவையை நிறுத்துவதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவிப்பு. 27 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் முடிவுக்கு வருகிறது.